இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது அடை. அடை கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷியஸா பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க, பொறுமையா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி அடை நான் காட்ட போறது. அது பார்த்து செஞ்சு சுவைச்சு அப்புறம் ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இல்லை கமெண்ட்ஸும் தர மறந்துடாதீங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடைக்கு புழுங்கல் அரிசி 2 கப்பு, அதாவது நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசி. அப்புறமா புரோக்கன் ரைஸ் பச்சரிசி, அதுதான் மாவு அரிசி, அதில் நல்லா மாவு வரும். அப்புறம் 2 கப்பு நான் இட்லி அரிசியும் 1 கப்பு பச்சரிசியும் இப்போ ஊற போட்டிருக்கேன். அது கூடாமல் பாதாம், நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பாதாம் இதுவும் இது கூட சேர்த்து சோப் பண்ணிக்கணும். அதெல்லாம் எவ்வளோ அளவு இல்லை உங்களுக்கு பாதாம் பிடிக்கல, அது அவைலபிள் இல்லைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் பாதாம்னா ஹெல்த்திங்கிறதுனால நான் என்னோடய அடையில் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அரிசி நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஊற வைக்கணும். பருப்பு வந்து நமக்கு அவ்வளோ நேரம் ஊற வேண்டாம், ஒரு 30 to 45 minutes ஊறினா போகிறோம் பருப்பு. ஏன்னா நைஸாக அரையக்கூடாது. இதில் நான் என்னென்ன பருப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப்பில் துவரம்பருப்பு சாம்பார் பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு, அது எல்லாமே சேர்ந்து நான் 1/2 கப் அப்படின்னா 1.5 கப் பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது. ஏன்னா பருப்பு ஊறினது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டும் அரைச்சிக்கலாம், குறை குறைன்னு அதை நான் அரைக்கும் போது உங்களுக்கு புரியாது. அப்புறம் ஜவ்வரிசி, ஜவ்வரிசி அதே மாதிரி தான், இது வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது அது நம்ம வந்து இந்த பருப்பு ஊற வச்சு இந்த பருப்பு அரைக்கும்போது கூட ஊற வச்சா போகிறோம், சீக்கிரம் சாஃப்டாக வரும் ஜவ்வரிசிங்கனால அதுக்கு தகுந்தாப்படி அதை ஊற வச்சா போகிறோம். அதை வந்து அரிசி கூட சேர்த்து நமக்கு அரைச்சிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா ஜவ்வரிசி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் இதில் ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஜவ்வரிசி இல்லை அடை பண்ணணும் அப்படின்னா அப்படியே அடை பண்ணிக்கலாம், ஆனால் ஜவ்வரிசி இருந்தால் அதை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது கூட வரமிளகா, எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி வரமிளகா எடுத்துக்கணும். வரமிளகா அப்புறம் பச்சை மிளகாவும் அதே மாதிரி தான், எவ்வளோ தேவையோ காரம் பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய 3 கப்புக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அது வந்து கட் பண்ணி போடாமல் இந்த மிக்சிலேயே ஒரு ஓட்டு ஓட்டுனா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அது அப்படியே அவங்க சாப்பிடுவாங்க. என்ன எல்லாம் எடுத்து வச்சுருவாங்களோ அதுக்காக தான் அது கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு இந்த பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம், கோதுமை ரவை, இது கோதுமை ரவை இல்லைன்னா நம்ம கோதுமை மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை ரவையும் அப்புறம் ராகி ஃப்ளார், ராகி ஃப்ளாரும் ரெண்டுமா சேர்த்து 1/2 கப்பும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெருங்காயம் இதுவும் வேணும். நான் 1 ட்ரிப்பு வந்து அரிசி பச்சை மிளகா வரமிளகா போட்டு அரைச்சாச்சு. இனி 1 ட்ரிப்பு நான் அடுத்த ட்ரிப்பு நான் அரைக்க போகும்போது ஜவ்வரிசி இருக்குன்னு அதை சேர்த்து அரைச்சிடுவேன். அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. பருப்பையும் அரைச்சாச்சு, பருப்பு தான் இந்த மாதிரி தான் அரைக்கணும். பருப்பு கூட சின்ன வெங்காயம் கறிவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு இது கூட ஓட்டியாச்சு, ரொம்ப அரைக்கலை, அந்த பருப்பு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கை போடாமல் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் இதை அரைச்ச மாவு எனக்கு 2-3 நாளைக்கு அதனால் புளிக்காமல் இருக்கும். இது புளிக்காமல் சாப்பிடும்போது அடை நல்லாயிருக்கும். புளிக்கணுங்கிறவங்க அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வெளியே வச்சு கூட பண்ணிக்கலாம். இது கூட ஓட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ நான் ஓட்ஸும் சொல்ல விட்டு போச்சு, நீங்கள் நான் அந்த ராகி கோதுமை ரவை சொன்ன மாதிரி அது கூட கொஞ்சம் ஓட்ஸையும் போட்டு அரைச்சிக்கலாம் அரிசி கூட. அப்போ இத்தனை இதுவும் இதோட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தி அடையாக இருக்கும். அது அப்புறம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே என்னோடய எக்ஷெல் தெரியறது அடுப்புக்கிட்ட, அது வந்து நான் பல்லி வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். யூஸ் பண்ண முட்டை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது பல்லி வரல அதனாலேயே அது வைக்கிறது உண்டு. சில டைம் சமையல் பண்ணும்போது அதை எடுத்துருவேன், இன்றைக்கி அதை எடுக்க மறந்துட்டேன் நான். அதுதான் என்னோடய ஸ்டவ் பக்கத்தில் தெரியுது. இது இப்போ மாவு அரைச்சாச்சு, இவ்வளோ இருக்கு இப்போ என்னோடய குவான்டிட்டி. அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அளவு டிசைட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் உப்பெல்லாம் போடாமல் இதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் தேவைப்பட்ட அளவு மட்டும் எடுத்துட்டு அதில் உப்பு போட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரஷ் பண்ணி போட்டு தான் அடை பண்ணுற மாதிரி உங்களுக்காக நான் வந்து இதை செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், அப்புறமா உப்பும் தேவைப்பட்ட மாதிரி போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை நம்ம முன்னாடியே போட்டாலும் ஒரு மாதிரி கருப்பாகிடும், அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி தான் போடணும் எப்போவுமே. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வார்த்தை காட்டுறேன். இது
இது வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த டைமில் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், அது இல்லைனாலும் சாஃப்ட் ஆகிடும். இது நான் அதில் ஊற்றி கொடுக்குறேன். அப்புறம் நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் போடுவேன். நல்லெண்ணெய் நம்ம ரொம்ப ஹெல்த்தி, அது அடையில் நம்ம எவ்வளோ போட்டு சாப்பிட்றோமோ அந்த அடை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இந்த மாதிரி அடை வறுத்து நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் நிறைய நல்லெண்ணெய் விடுறது எதுக்குன்னா, இந்த அடையில் அடை சாப்பிடும் போது தான் இப்போ நான் நல்லெண்ணெய் நிறையா சாப்பிடுவேன். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் இப்போ இதில் கூட விடுறேன் நான். இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த பருப்பெல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, இதே மாதிரி இன்னொரு அடையும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் இது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஹெல்த்தி நியூட்ரிஷன் இது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இல்லை கமெண்ட்ஸ் தர மறந்துடாதீங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.